ஹே காய்ஸ், இது கார்டன் டாக். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய செடி வளர்க்குறேன். முதல்ல ஒரு செடியிலேருந்து ஆரம்பித்தேன், அதுக்கப்புறமா நிறைய செடி வளர்க்க ஆரம்பித்தேன். பூச்செடிகள்லேருந்து காய்கறி செடியிலேருந்து இப்போ நான் நிறைய செடி வளர்க்குறேன். நம்ம இந்த மாதிரி வளர்க்குற செடியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பூச்சிங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அது என்ன பூச்சின்னு பார்த்தோன்னா, செடி ஃபுல்லாக அந்த தண்டுகளில் இலைகளெல்லாம் அந்த வெள்ளைப்பூச்சி அதிகமாக இருக்கும். அது வந்து ஒயிட் பக்ஸ் இல்லைனா மில்லிபக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சியை விரட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோன்னா, செடியில் ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டர் ஸ்ப்ரே ஃபோர்ஸாக பண்ணலாம். இப்படி நார்மல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியும் என்னோடய செடியில் பூச்சிங்கள்லாம் போகல அப்படின்னும் போது நம்ம சோப் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். சோப் ஸ்ப்ரே எப்படி மிக்ஸ் பண்ணுறதுனா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிடர்ஜென்ட் இல்லைனா ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். அதில் 3 ml 4 ml எடுத்துக்கோங்க. 1 liter ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் பூச்சி இருக்கோ அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தண்டுகளில் அப்புறமா இலைக்கு அடியிலலாம் நல்லா அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. இந்த ஒயிட் பக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இதை வீக்லி 2x வந்து இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். ஒயிட் பக்ஸ் செடியில் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம 3rd solution என்ன யூஸ் பண்ணலான்னா, இந்த சோப் மிக்ஸோட 3 ml இல்லைனா 4 ml நீம் ஆயிலை யூஸ் பண்ணலாம். அதாவது நீம் ஆயிலை அந்த பாட்டிலில் சேர்த்துட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ஸ்ப்ரே பண்ண மாதிரி செடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணால் இது நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் காமன் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சொல்யூஷன் எது யூஸ் பண்ணாலும் ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நைட்டில் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆன செடிங்கள்லேருந்து அந்த மில்லிபக்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். ஸோ தட் நமக்கு செடிக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் இருக்காது. இந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்கள் வீக்லி 2x அப்ளை பண்ணலாம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.